அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சிக்கன் வச்ச சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ரெட்டில் செஞ்சுருக்கோம். ப்ரெட்டில் எப்படி சிக்கன் வச்சு வச்சு நம்ம சாண்ட்விச் செய்கிறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே கிறிஸ்பியாக தெரியும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கணும், சாஃப்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 100-150 கிராம் வரைக்கும் சிக்கன் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம சமைக்கிறதுக்கு வாங்குறோம்ல, அதில் வந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், ஸ்நாக்ஸாகவும் தரலாம், டின்னராக கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ 100-150 கிராம் இருக்கும் அந்த சிக்கன். அதை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். கறி நம்ம கடையில் வாங்கினா கொத்தி வாங்கிக்குவோம். அது இது வந்து சிக்கன் நம்ம வீட்டில் எடுத்து வச்சுருக்கிறனால குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்குவோம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் வந்து ஒரு 4 கரண்டி ஊற்றினா போதும், 4 ஸ்பூன் ஊற்றினா போதும். அதாவது நம்ம இதில் எண்ணெய் கரண்டியிலேருந்து, குட்டி எண்ணெய் கரண்டி இருக்குமோ அதுலேருந்து 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் நான் 3 எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் 3 எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிக்கிட்டு அந்த நம்ம முட்டை பொடி மாசு முட்டை பொரியலெலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிக்கிட்டு அதை அந்த வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. உப்பு கொஞ்சோன்னு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் வெங்காயம் வதங்கிறதுக்காகவும் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் போட்டிருக்கேன். பத்தலைன்னா பார்த்துக்கிட்டு நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிக்குவோம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். நம்மளுக்கு பிங்க் கலர் மாறும்ல, அந்த மாற்றம் வந்தால் போதும், ரொம்ப போட்டு வதக்க வேணாம். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம இதில் வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஆகும், ரொம்ப வதக்கவும் கூடாது, அப்படியே போட்ட உடனே அப்படியே இது பண்ணவும் கூடாது. ஏன்னா வந்து வெங்காயம் வந்து நம்மளுக்கு பல்லில் வந்து நறுக்குன்னு கடிப்படாமல் சாஃப்டாக கடிப்படணும். அதுக்காக தான் இந்த இப்படி போட்டு நம்ம வதக்குறோம். அது ரொம்ப வதக்கிட்டோன்னா கலர் மாறி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் 1 தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது வந்து தக்காளி வந்து நம்ம எதுக்கு போடுறேன் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் லைட்டாக அதோட புளிப்புத்தன்மை வந்து நம்மளுக்கு லைட்டாக புளிப்பு கிடைக்கும். அதுக்காக தான் 1 தக்காளி போடுறேன். நீங்கள் 1 தக்காளிக்கு மேலே போடாதீங்க எவ்வளோ போட்டாலும். ஏன்னா வந்து அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஜூசி ஆயிரும். ஜூசி ஆயிடுச்சுன்னா ப்ரெட்டில் நிற்காது, உங்களுக்கு ப்ரெட்டு ஓப்பன் ஆயிரும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக போட்டுக்குவோம், நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மட்டும் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக தக்காளி சரியாக வதங்காமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சரியாக இருக்காது. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச சிக்கன் பீஸஸை நம்ம போட்டுக்கிறோம். சிக்கனை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க, இல்லை நறுக்கினதுக்கப்புறம் கழுவி தண்ணியை நல்லா வடிச்சுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை நம்ம இதிலேருந்து கிளறி விட்டுக்கலாம். சிக்கனில் தண்ணி விடும் எப்போவும். கறி நம்ம வச்சாவே எந்த கறியானாலும் அதில் தண்ணி விட தான் செய்யும். என்ன இருந்தாலும் சிக்கனில் நிறையா தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி இப்போதைக்கு ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. தேவைன்னா நம்ம பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் பீஸ் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கடையிலெல்லாம் கொத்தி எடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி கொத்திக்கிட்டாலும் உங்களால் முடிஞ்சால் கொத்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பொடியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதனால் அவ்வளோவா செய்யலை. நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான பொடிகள்லாம் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப அடுப்பை வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக வெங்காயம்லாம் கருகிட்டோம். அதுக்காக நான் மீடியம் சைஸில் மீடியம்லேயே வச்சுருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. சிக்கன் வேகணும்ல, அதுக்காக கொஞ்சம் விட்டு விட்டு கிளறுங்க. அப்போ தான் அது தண்ணி விட்டு விட்டு வேகும். அதுக்காக குட்டி குட்டி பீசஸாக நம்ம போடுறனால சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டுருக்கு அதில். அது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கு தேவையான பொடிகளை சேர்த்துக்கலாம். 1 கால்
நான் வந்து கால் கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து எங்கள் வீட்டில் காரமாக இருக்குது, இப்போ அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் நான் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூளும் நான் கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன், மல்லித்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கறி மசாலா இருக்குது, அது மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது டேஸ்ட்டு கொடுக்கும் கறி மசாலா தூள், அதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் கறி மசாலா தூள் அரை ஸ்பூன், இதை வந்து நம்ம ஸ்பூனில் அரை தான் வரும், இந்த குட்டி கரண்டி அது, அதனால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம், இந்த மசாலா எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம சிக்கனில் படுற மாதிரி, இந்த மசாலா எல்லாம் படுற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். அது எதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கிளறுறேன் அப்படின்னா, சிக்கனில் வந்து தண்ணி விடும் இல்லையா, கொஞ்சம் நேரம் அப்படியே வேகிறதுக்கு வச்சோன்னா அதில் தண்ணி விடும், தானே தண்ணி, அதில் வந்து நம்ம அந்த மசாலா பொருள்லாம் நம்மளுக்கு கிளறுறப்போ அதில் செட் ஆயிரும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளறி விடுறேன். இதை நான் வீடியோ ஸ்பீட் பண்ணவே ஸ்பீடில் வைக்கவே இல்லைங்க, அதனால தான் பொறுமையாக தெரியுது உங்களுக்கு, பொறுமையாக. இப்போ வந்து மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாச்சு. ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன், கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், நிறைய ஏற்கனவே காரம் இருக்குது எல்லாமே அப்படின்றதுனால நான் ஜீரகம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நீங்கள் அரை ஸ்பூன்னாலும் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு, சிக்கன்லேயே லைட்டாக தண்ணி விட்டுருக்குது, இருந்தாலும் சிக்கன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டானா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் விடுறேன், மூத்தலை தெளித்து விட்டுக்கிறேன். இந்த தண்ணியிலையே இது வந்து வேகட்டும், இதை நம்ம மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். சிக்கன் வெந்துருச்சு பாருங்கள், சிக்கன் தொட்டு பார்த்தேன், பாருங்கள் வெந்துருச்சு. இருந்தாலும் நம்ம அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும், அதுக்காக அந்த தண்ணி நம்ம தண்ணி தெளித்த தண்ணி வந்து இதாகணும். அதுக்காக சிக்கன் வெந்துருச்சு, நம்ம நல்லா கிளறி விட்டு அந்த மசாலாலாம் உள்ளே செட் ஆகணும், அந்த சிக்கனுக்குள்ளே செட் ஆகணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம், உப்பு செக் பண்ணிக்கலாம், உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு எடுத்து, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தூள் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பத்தலைன்றனால போடுறப்பே நம்ம முதலே கல்லுப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தோன்னா சரியாக இருந்திருக்கும். இப்போ வந்து கல்லுப்பு போட்டால் கரைகிறதுக்கு லேட்டானாலும் ஆகும், இல்லைனா ஒரே சைடு நின்றுக்கும், அதுக்காக நான் கொஞ்சமாக தூளுப்பு போட்டு செட் பண்ணிக்கிட்டேன், இதில் போட்டு கலந்துக்கிட்டேன். இப்போ எல்லா இடமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம், முடிஞ்ச வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படி கொத்தணுன்னா கொத்தி விட்டுக்கோங்க, பீசஸ் பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா கொத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அப்படி கொத்தி விட்டுற மாதிரி காட்டுறேன். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ரெடி ஆயிடுச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இதே நம்ம பப்ஸு செய்யணுன்னாலும் இந்த மசாலாவே உள்ளே வச்சு நம்ம பப்ஸு செய்யலாம். இப்போ இதில் வந்து மல்லித்தூள் வேணும், மல்லித்தலை வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ போடலை, மல்லித்தலைலாம் நான் போடலை, நம்ம மல்லித்தலையும் போட்டு கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாம் போட்டுக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லது தான். ஆனால் நான் போடலை, இப்போ முடிச்சிருச்சு. இதை நம்ம எடுத்து இறக்கி வச்சுக்கோம், கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ அதை ஆற வச்சாச்சு, தவா ஒன்று அடுப்பில் வச்சாச்சு வச்சுருக்கேன். இப்போ ப்ரெட் தவா சூடாகிற வரைக்கும் நம்ம ப்ரெட்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டு பாக்கெட் ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்திருக்கேன் நான், அதில் 12 பீசஸ் தான் இருக்குது. அதில் வந்து ப்ரெட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, 12 பீசஸ் தான் இருக்குது. நான் அதில் வந்து இந்த மசாலா வச்சு செட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மசாலா இங்கே கடாயில் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டேன். இப்போ அதுலேருந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்பூனில் எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அதே கரண்டியில் தான் எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், இப்போ ரெண்டு ப்ரெட் எடுத்திருக்கேன், ஒரு ப்ரெட்டில் இதை வச்சு நான் வந்து இந்த மசாலாவை சிக்கன் மசாலாவை செட் பண்ணிக்கிறேன். வச்சு நம்மளுக்கு எவ்வளோ வைக்க முடியுதோ அது வைங்க, அதுக்கு மேலே வச்சிடாதீங்க, வெளியே வந்துடும். அதுக்காக இப்போ வச்சாச்சு, நல்லா உள்ளே நகர்த்தி விட்டுட்டு நகர்த்தி விட்டு இதை அப்படியே மேலே வச்சு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு அப்படியே அமுக்கி விடுங்க. அப்படியே நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தவாவில் நம்ம செட் வச்சிடலாம். இப்போ ஹைட்டுக்காக வச்சுருக்கேன், உங்களை காட்டுறதுக்காக. இப்போ பாருங்கள், மசாலா உள்ளே இருக்குது, இப்போ ஒட்டிக்கிச்சு, நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ தவா வந்து ஹீட் ஆயிடுச்சு, தவா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் நெய் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், நெய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், நெய் ஊற்றலை, எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இந்த ப்ரெட்டை வச்சு அமுக்கி விட்டாச்சு. இப்போ ப்ரெட்டை எப்படி அப்படியே திருப்பி விடணும்,
கொஞ்சம் ஒரு ரொம்ப நேரம்லாம் வச்சிடாதீங்க, கருகிரும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சாலும் சரி மீடியமில் வச்சாலும் சரி, மீடியமில் வச்சிங்கன்னா வச்சு ஒரு ஒரு 10 செகண்ட் எண்ணிட்டு பாருங்கள், எண்ணிட்டு திருப்பிடுங்க, 10 செகண்டில் திருப்பிடுங்க. லோவில் வச்சிங்கன்னா ஒரு 15 செகண்ட் வைங்க. ஹையில் மட்டும் வச்சிடாதீங்க, அடுப்பை ஹையில் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி திருப்பிவிடுங்க. நீங்கள் ஒவ்வொன்றா கூட வைக்கலாம், 2-3 கூட வச்சு நீங்கள் திருப்பி விட்டு எடுக்கலாம். நான் வந்து மீடியமில் வச்சுருக்கேன், அடுப்பு மீடியமில் வச்சுருக்கேன், சின்ன அடுப்பில் வச்சுருக்கேன், மெதுவாக எரியிற அடுப்பில் வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதனால் நான் ஒன்று ஒன்றா வச்சு எடுக்கிறேன். இப்போ 12 பிரெட் இருக்குன்னா 6 தான் வரும், அதனால் நான் ஒன்று ஒன்றா வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான், அதையும் எடுத்தாச்சு, எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம், அமுக்கி விட்டு எடுத்துட வேண்டிய தான். இது திருப்புறப்ப பிரிஞ்செல்லாம் வராது. நம்ம இந்த ப்ரெட்டை நம்ம வச்சுட்டு திருப்புற பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ திருப்பி ப்ரெட்டை வச்சு மசாலாவோடு வச்சு நான் அமுக்கி விட்டுக்கிறேன். தவாவில் வச்சுட்டு ஒரு தடவை அமுக்கி விடுங்க, அப்போ தான் செட் ஆகும். இப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றா வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். பத்து செகண்டுக்கு மேலே வைக்காதீங்க, இது வீடியோவுக்காக அப்படி தெரியுது உங்களுக்கு, லென்த்தாக தெரியுது. நீங்கள் வந்து 10 செகண்ட் மேலே வைக்காதீங்க, மேலே கொஞ்சோண்டு எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி திருப்பி விடுங்க, திருப்பி விட்டு ஒரு தடவை அமுக்கி விட்டுக்கோங்க, அப்போ நல்லா செட் ஆயிடும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம வந்து மசாலா வேறு வெஜிடபிள் மசாலா எதுவும் செஞ்சு கூட நம்ம வந்து ப்ரெட்டில் வச்சு நம்ம செய்யலாம், கொடுக்கலாம். ப்ரெட்டு வந்து பிஞ்சிருச்சு, சைடில் வந்து அந்த ப்ரெட் பாயிண்டில் சைடில் தீஞ்சிருந்துச்சு போல், அதனால் அதை பிச்சுட்டேன் நான், ரொம்ப தீஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த ப்ரெட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் அதிலே நான் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ அதே மாதிரி வச்சு அமுக்கி திருப்பி எடுத்து நம்ம நெய்யோ எண்ணெயோ வேணால் போட்டுக்கலாம், மேலே போட்டுக்கலாம். கீழே ஃபஸ்ட்டு வைக்கிறப்போ எண்ணெய் நெய் ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் வைங்க, அதுக்கப்புறம் மேலே நீங்கள் போடுறது உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் அதை திருப்பி எடுத்துக்கிறேன், திருப்பி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து எல்லாமே இதில் இதாக இருக்குது பாருங்கள், எல்லாமே எல்லா இதுவும் நான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு மசாலா வந்து மிச்சமாக தான் இருந்துச்சு, மீதி இருந்துச்சு மசாலா, அதில் இதை முடிச்சுட்டு மீதி மசாலா இருந்துச்சு, அதை நான் வந்து தோசைக்கு போட்டுக்கலாம், கறி தோசைன்னு சொல்லி போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். தோசை ஊற்றி அதில் வச்சு வேக வைக்கிறது தான், தோசை வேக வைக்கிறது தான் வச்சுருக்கேன். இதனால் இந்த வீடியோலேயே அதை போட்டலான்னு நினச்சேன், ஆனால் வந்து வீடியோ லென்த்தாக போகுது. இதை வச்சா அதுலேயும் சேர்ந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்துடும், 20-25 நிமிஷத்துக்கு வந்துடும். அதுக்காக நான் வந்து அந்த வீடியோ அதை வந்து வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் அதை நான் இதில் நான் அப்லோட் பண்ணல, அடுத்த வீடியோவை அதில் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன், அதை பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், இப்போ இதையும் எடுத்துடலாம். இன்னொன்று பக்கத்தில் இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் நான் அதை வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இன்னொரு ப்ரெட்டையும் அதில் வச்சுட்டேன், இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். அதை நல்லா நடுவில் நகர்த்தி விட்டுக்கலாம், இல்லைன்னா திருப்புறப்ப தான் நகர்த்தி விடணும். நகர்த்தி விட்டாச்சு, இதையும் நகர்த்தி விட்டாச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சைடில் வச்சதும் அது வந்து வெந்து தான் இருக்குது, வெந்துருச்சு. அதில் சும்மா லைட்டாக ஹீட் பட்டால் போதும், தவாவோட ஹீட் அதில் பட்டால் போதும், அந்த ப்ரெட்டு வந்து அதில் மசாலாவில் செட் ஆனதுக்காக. இது லாஸ்ட்டு பீஸு, லாஸ்ட்டு பீஸ் வந்து பிஞ்சு இருந்துச்சு கீழே அடியில், சரி அதையும் ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு நான் அதையும் வச்சு மசாலா வச்சு அது மேலே அந்த பீசஸை மூடி வச்சுட்டேன். குட்டி குட்டி பீசஸை பாருங்கள் கலந்துட்டு வருது பாருங்கள், இதையும் வச்சுட்டேன். ஆனால் திருப்பி நம்ம போடுறப்ப அது வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுருவோம், இப்போ அமுக்கி விட்டுக்குவோம், அது செட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது வந்து பிரிஞ்சு வரலை, சாப்பிட்றப்ப பிரிஞ்சு எடுத்துக்கிறப்ப பிரிஞ்சு வரலை. எது எந்த பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, அதனால் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எந்த பொருளை எந்த வேலை செஞ்சாலும் வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சுருவோம். சாப்பிட்ற பொருளை முக்கியமாக சாப்பிட்ற பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, எடுத்தாச்சு. பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு.
பாருங்கள் மேலே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மேலே கிறிஸ்பியாக இருந்துக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது, மசாலா வந்து அதுக்குள்ளே வந்து செட் ஆயிருச்சு. அதனால் நம்ம சாப்பிட்றப்போ ப்ரெட்டோட ஸ்வீட்னஸும் மசாலாவோட ஸ்பைசஸ்ஸு ஸ்வீட்னஸ் எல்லாம் கலந்து இந்த தக்காளியோட லைட் புளிப்பு எல்லாம் கலந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க, செய்யாமல் இருக்க மாட்டீங்க. பிகினர்ஸ்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என்னை மாற்றிக்கிறதுக்க மாற்றிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.